All the A3 students in accountancy we are seeing unit 2. Now in this video we are going to see illustration 16th sum. Compute capital fund of Karur Social Club as on 31st March 2018. Particulars as on 31st March 2018. Furniture 50,000, building 40,000. Subscription outstanding for 2017-18 10,000. It is a previous year outstanding. So we have to shown is in asset side. Subscription received in advance for 2018-19. It is subsequent period outstanding. அடுத்த ஆண்டோடைய subscription இது. இது பார்த்தீங்கன்னா received in advance in 2018-ல ரிசீவ் பண்ணிடுறாங்க. So we have to shown in liability side. Loan borrowed 10,000. It is a liabilities. Investment 20,000 asset. Cash in hand asset, cash at bank asset. இந்த சம்மில் இப்போ நம்மளை கேபிட்டல் ஃபண்டை கம்ப்யூட் பண்ண சொல்கிறாங்க. கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கேபிட்டல் ஃபண்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம தியரியில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2018, லயாபிலிட்டி சைட், அசட் சைட். இப்போ எப்பயுமே நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுமோ அதே மாதிரி தான். அசட் சைடில் பார்த்தீங்கன்னா பில்டிங் 40,000, ஃபர்னிச்சர் 50,000, இன்வெஸ்ட்மெண்ட் 20,000, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 10,000. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அசட் சைடில் ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஆர் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் எந்த அவுட்ஸ்டாண்டிங் இருந்தாலும் போட வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் 2017-18 10,000, கேஷ் அட் பேங்க் 60,000, கேஷ் இன் ஹேண்ட் 4,000. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படியே நம்ம எடுத்து என்டர் பண்ண வேண்டியதான். அசட் சைடில் அசட் சைடு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,30,000. இப்போ லயாபிலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். லோன் பாரோடு பார்த்தீங்கன்னா 10,000 கடன் வாங்கியிருக்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 5,000. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சப்சிக்வெண்ட் பீரியடோட சப்ஸ்கிரிப்ஷன். இதை என்ன பண்ணியிருப்பாங்க, கரண்ட் இயர்லேயே ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம இதை என்ன பண்ணோம், லயாபிலிட்டி சைடில் காட்ட வேண்டியது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்போம் நம்ம க்ளீனாக. அதேமாதிரி ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது பேலன்ஸ் ஷீட் போடும்போது லயாபிலிட்டி சைடு எதை என்ட்ரு பண்ணோம், அசட்டில் எதை என்ட்ரு பண்ணோன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை பற்றி தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதிலிருந்தே நம்ம பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம ஓரளவுக்கு ஒரு கிளான்ஸ் அப்படி படித்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்படி போடணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஃபைனல் அக்கௌண்ட்டே ப்ரிப்பேர் பண்ண சொல்லலை. இப்போ நம்மளை வெறும் கேபிட்டல் ஃபண்டு மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போட வேண்டியது தான். லயாபிலிட்டிஸ் அண்ட் அசட்டு இப்போ அசட் சைடில் என்ட்ரு பண்ணிச்சு 1,30,000. இப்போ லயாபிலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பாரோடு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ரெண்டு தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 15,000 தான் வரும். இப்போ அந்த 1,30,000லேருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணாக்கா மீதி வரக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு. அதை மேலே என்ட்ரு பண்ண வேண்டியது கேபிட்டல் ஃபண்ட் பேலன்ஸ் ஃபிகர் 1,15,000. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஃபண்டு. இப்போ அசட் சைடு அதிகமாக இருக்குது, லயபிலிட்டி சைடு கம்மியாக இருக்குது. இவன் கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிங்கன்னா கண்டிப்பாக அசட் சைடு தான் அதிகமாக இருக்கும், லயபிலிட்டி சைடு கம்மியாக இருக்கும். அந்த அசட்லேருந்து லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணால் மீதி வரக்கூடிய ரிமைனிங் பேலன்ஸ் தான் கேபிட்டல் ஃபண்ட் 1,50,000. இப்போ கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடித்து சிம்பிளானது இது. இப்போ ஃபுல்லாக ஃபைனல் அக்கௌண்ட் போட சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போடுவோம். சப்போஸ் பேலன்ஸ் ஷீட் போடும்போது கேபிட்டல் ஃபண்டு கொடுக்குன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட வேண்டியதாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா பெரிய சம்மாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக 3 மார்க் இல்லை 2 மார்க்கில் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.